லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 31 கடைசி வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் அது குறித்து தியானிப்போம். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வழியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படியெனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜன பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்போது அவர், ஒருவனிடத்தில் 2 கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 மற்றவன் 50 கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாமல் இருந்தபோது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க, அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த வசனங்களிலிருந்து நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம் மனுஷரை பிரியப்படுத்த முடியாது. முதலாவது நாம் தீர்மானிக்க வேண்டும், நான் தேவனையா மனுஷரையா யாரை பிரியப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும், அவர் நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டிலே நேசமே என் பிரியமே என்று சொல்லி மனவாட்டியை மணவாளன் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். மோசே சங்கீதம் 90 இப்படியாக ஜெபிக்கிறார், எங்கள் தேவரையருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. தேவன் பிரியப்பட வேண்டும், 100 அவர் நம்மேல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக முதலாவது நாம் தீர்மானிக்க வேண்டியது, நான் மனுஷ பிரியனாய் நான் இருக்க மாட்டேன், மனுஷரை பிரியப்படுத்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தேவனை துக்கப்படுத்த மாட்டேன். கலத்தியர் 1:10 பவுல் சொல்கிறார், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்கிறார். மனுஷரை பிரியப்படுத்துவது என்பது கூடாத ஒரு காரியம், கூடாத காரியம், கடினமான காரியம் அல்ல, கூடாத காரியம். ஏனென்று சொன்னால், வேறு வேறு விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்.
அவர் வேறு வேறு விதமாக யோசிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரே கூட்டத்தை கூட நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே 31 வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு ஓமையை சொல்கிறார். சிறு பிள்ளைகளை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். சில சிறு பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னதான் சொன்னாலும் அவைகளை நாம் அமர்த்த முடியாது. அவர்களுக்காக நீங்கள் என்னதான் ஆடினாலும் பாடினாலும் எவ்வளோதான் நடித்து காட்டினாலும் எவ்வளவுதான் அழுதாலும் சிரித்தாலும் அந்த பிள்ளைகள் ஒத்து வரப்போவதில்லை. அதே போலத்தான் அந்த நாட்களில் வாழ்ந்த மத குருமார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் அப்படியாக இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உதாரணத்தை கொடுக்கிறார். ரெண்டு விதமான ஜனங்களை நாம் பார்க்கிறோம். யோவானுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர் எந்த ஒரு பாவிகளோடும் பழகாதவர், தனியாக வனாந்தரங்களில் வாழ்ந்தவர், பாவிகளை மனம் திரும்பும்படியாக கண்டிப்பாக பிரசங்கம் செய்தவர், அவர்களை எச்சரித்து கடுமையாக போதனை கொடுத்தவர். அவரும் தேவ மனிதன்தான். அவருடைய அந்த நியாயப்பிரமான யுகத்திலே இருந்தபடியாக அந்த அபிஷேகத்தோடு கூட அவர் அந்த ஊழியத்தை செய்தார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தவரையும் அந்த மதகுருமார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் யோவானை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த பக்கம் இயேசுவை நாம் பார்க்கிறோம். அவர் தாராளமாக எல்லா பாவிகளோடும் பழகுகிறவராயிருந்தார். எல்லாரோடும் போஜனம் பண்ணுகிறவராயிருந்தார். அதையும் கூட பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ போஜன பிரியன், மதுவான பிரியன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் அப்படி போஜன பிரியனாக மதுவான பிரியனாக இருக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள், அதைக்கும் குற்றம் சொல்லுகிறார்கள். அதாவது இடது பக்கம் போனாலும் தவறு என்று சொல்கிறாங்க, ரைட் சைடு போனாலும் எப்படி போனாலும் தப்பு என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தாரை நாம் பிரியப்படுத்தவே முடியாது. தேவன் வேறு வேறு விதமான ஊழியக்காரர்களை அவர்களுக்கு அனுப்பி பார்க்கிறார். எல்லாருமே அவர்கள் குறை சொல்லுகிறார்கள். அந்த 32 வசனத்தைப் போல உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இப்படித்தான் உலகத்திலே மனிதரை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு கூட்டம் மனிதரை கூட பாருங்கள் பிரியப்படுத்த முடியவில்லையே. உலகத்திலே அநேக விதமான கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு கூட்டத்தாரை பிரியப்படுத்தினாலும் அடுத்த கூட்டத்தாருக்கு அது பிரியமாக இருக்காது. ஸோ உலகத்திலே மனிதரை பிரியப்படுத்த முயற்சி எடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழாமல் இருப்பது அது ஒரு ஞானமான காரியம் அல்ல, அது ஒரு மதியனமான ஒரு காரியம். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, அவர்கள் இருவருமே தேவனை பிரியப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை மனுஷரை அவர்களால் பிரியப்படுத்த முடியவில்லை, அதற்கு அவர்கள் தவறு கிடையாது, அவர்களுடைய தவறு கிடையாது. மனிதர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடினாலே அப்படி ஆகிறது. நாமும் மனிதரை பிரியப்படுத்த முடியும் என்று முயற்சி எடுப்போம் என்று நினைப்போம் என்று சொன்னால் நாம் தேவனை பிரியப்படுத்தாதவர்களாக மாறிவிடுகிறோம். தேவனை பிரியப்படுத்துவது ஒருவேளை கடினமாக தெரியலாம், ஆனால் அது சாத்தியமான ஒரு காரியம். மனுஷரை பிரியப்படுத்துவது சாத்தியமானதும் அல்ல, அது ஒரு கூடாதமான காரியமாக இருக்கிறது. இயேசுவும் யோவான் ஸ்நானகனுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்துவிட முடியும்? மனுஷரை பிரியப்படுத்துவதை விட்டுவிட வேண்டும். மனுஷருக்கு மகிமையை தேடினால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒருவரொருள் மகிமையை தேடினால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கேட்கிறார். இதனாலே தேவனை நான் எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை பிரியப்படுத்துவது கூடிய காரியம், அது சாத்தியமான காரியம். நான் மனுஷரை பிரியப்படுத்தாமல் தேவனையே பிரியப்படுத்த எண்ணம் வைப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாக யோவான் ஸ்நானனைப் போலவும் இயேசுவைப் போலவும் பவுல அப்போஸ்தலனைப் போலவும் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். அடுத்த பக்கத்திலே அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும், தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்திலே. இந்த படித்த இந்த பகுதியிலே பரிசேயன் ஒருவனை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசுவுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி அவரை வீட்டிற்கு வரவழைக்கிறான். ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான், அதை நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும். அந்த சமயத்திலே அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். அவருடைய பாதத்தை கண்ணீரில் நனைக்கிறாள். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறாள். அந்த பெண்ணையும் பரிசேயனும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இரண்டு பேரோடு ஆண்டவராக பேசின காரியங்களை நாம் பார்க்கிற போது ஆண்டவர் யாரிடத்தில் பிரியமாயிருந்தால் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம். பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பாவம் என்று நமக்கு தெரியாது, அது அங்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் கண்டிப்பாக ஒரு எல்லாருமே பாவி என்று நினைக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கலாம்.
தவறான பாவம், தவறான ஒரு செய்கையாக இருக்கலாம். ஆனாலும் அவள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறாள். ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிறாள். பாருங்கள், இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது. இந்த பரிசேயன் ஒருவேளை ஒரு நீதிமானைப் போல, நல்லவனைப் போல அவன் ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறவனாக காணப்படலாம். அவருக்கு ஒருவேளை அவன் இருந்து பொதுவாக பணக்காரர்கள் செய்கிற ஒரு காரியம், எந்த ஊரிலுமே ஒரு ஊழியக்காரன் போகிற போது நாம் பார்க்கிறோம், இந்த நாட்களிலும் கூட ஊழியக்காரனை சாப்பாடு போடுவதற்கு சில பணக்கார வீடுகளிலே ஆயத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவனுக்கு வசதிகள் இருந்தபடியினால அவன் வீட்டில் அப்படிப்பட்ட மேஜைகள், உணவுப் பொருட்கள் இருந்தபடினால அவன் அழைத்திருக்கலாம். ஆனாலும் அவனுடைய அந்த தொண்டு ஆண்டவராக இயேசுவை சந்தோஷப்படுத்தவில்லை. நல்லதுதான், ஆனாலும் அவனுடைய காரியத்தை நாம் பார்க்கிற போது அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவனாக நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் அதிகமான பாவம் செய்த அந்த ஸ்திரீ, அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே என் சகோதரனே, சகோதரி பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பதற்கு நாம் செய்கிற தொண்டை காட்டிலும் முதலாவது நாம் அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. பொதுவாக சொல்லுவார்கள், தொண்டை குறித்து அதிகமாக பேசுவார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு அதை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த கதையில் உள்ள இந்த ஸ்திரியை குறித்து கூட சொல்லுவார்கள், அவள் தன்னுடைய ஆஸ்தியில் பெரும்பாலானதை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டாள், ஆகையினால் ஆண்டவர் அவளுக்கு பிரியமாக இருந்தார் என்று சொல்லியும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் அதை முழு அத்தியாயத்தையும் நீங்கள் கவனமாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு அவளுடைய காணிக்கையின் அடிப்படையிலோ அல்லது அந்த பரிசேயன் செய்த தொண்டின் அடிப்படையிலோ அவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கவில்லை. எது அவரை பிரியப்படுத்துகிறது என்று பார்க்கிற போது அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுவதுதான் அவருக்கு முதன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. மன்னிப்பை அவர் கொடுக்கிறார், முற்றிலும் இலவசமாக கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு கதையும் அவர் சொல்கிறார். 500 வெள்ளிக்காசு, 50 வெள்ளிக்காசு ரெண்டு பேர் வாங்கியிருந்தார்கள், ரெண்டு பேருமே கொடுக்க முடியாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லி 42 நாம் வாசிக்கிறோம். அதாவது நாம் பாவங்களை குறித்து நாம் நினைக்கிறோம், அவள் பெரிய பாவி, நான் குறைந்த பாவி என்று சொல்லி ஒருவேளை அந்த பரிசை நினைத்திருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு அந்த கதையை சொல்கிறார். 500 வெள்ளிக்காசானாலும் சரி, 50 வெள்ளிக்காசானாலும் சரி, நம்முடைய பாவத்தை பொறுத்தவரையிலே யாருமே பரிகாரத்தை செலுத்த முடியாது. எப்படிப்பட்ட பாவம், 500 வெள்ளிக்காசானாலும் சரி, 50 வெள்ளிக்காசானாலும் சரி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பாவமானாலும் அது மன்னிக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நாம் இந்த கொரோனா வியாதி குறித்து கேள்விப்படுகிறோம். ரீசண்டாக நான் பேப்பர்களை படிக்கிற போது ஒரு ஆளை குறித்து பார்த்தேன். 100% அவருடைய லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்ததாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான பாதிப்பு. ஆனாலும் அவர் பிழைத்து கொண்டார், அவர் நல்லபடியாக நார்மல் ஆகிவிட்டார் என்று கேள்விப்பட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அதே சமயத்தில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் 10%, 15%, 20%, 50%, 60%, 70% என்று சொல்லி அஃபெக்டாங்க. எல்லாரிலும் சிலர் இறந்து போனதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம், அந்த காரியத்தை நாம் சரி செய்யாத வரை, அது சிறிய அளவிலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி, அது முடிவிலே தீமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு வியாதி உலகத்தில் பிசாசினால் வருகிற அந்த வியாதி அப்படியாக செய்கிறது. பாவம் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான், அது ஆத்மாவை ஆவியை கெடுத்து போடுகிறது, மரணத்துக்கு நேராக நடத்துகிறது. நாம் யாருமே நம்முடைய பாவத்துக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது. நாம் கொடுக்க காணிக்கையோ, நாம் கொடுக்கிற தொண்டுகளோ, ஆண்டவருக்காக செய்கிற ஊழியமோ நம்முடைய பாவ நிவர்த்திக்கு இணையாகாது. ஆண்டவர் அதை நமக்காக இலவசமாக கொடுக்கிறார், இலவசமாக மன்னிக்கிறார். தேவனுடைய நீதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பரிசேயர்கள் செய்ய தவறினார்கள். நாம் இந்த பகுதியிலே 31 வாசித்தோம். இதற்கு முன்பாக உள்ள இந்த 2 நீங்கள் பார்க்கிற போது, லூக்கா 7:29-30, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிவாரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயர் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பாருங்கள், இந்த இடத்திலே லூக்கா எழுதுகிறார், பாவிகள் யோவான் ஸ்நானனை ஏற்றுக்கொண்டார்கள், அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள், தேவன் நீதிவாரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கே கேடு உண்டாக
தேவ ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் தான் அனுப்பினார். ஆனால் அவர்கள் தங்களுடைய நீதியை நம்பிக்கொண்டு யோவான் ஸ்நானகனை மறுதளித்தார்கள். அதே போலத்தான் ஆண்டவராக இயேசுவை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். தங்களை நல்லவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொள்கிற போது தேவனிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். இந்த பரிசேயனை பார்க்கிறோம். அவன் விருந்து கொடுக்கிறான். ஆனாலும் அவன் பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்பினவனாகவோ கண்ணீர் விட்டவனாக காணப்படவில்லை. ஒருவேளை அந்த பாவியான ஸ்திரீ அதிகமான பாவம் செய்திருந்தால் கூட கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நனைக்கிறாள், அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள், பரிமள தைலத்தை பூசுகிறாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய அந்த கிரியையை, அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இந்த இடத்துல பரிசேயன் சொல்கிறார், எப்படி இவர் இப்படிப்பட்ட பாவியான ஸ்திரீ இவருடைய பாதங்களை தொட விடுகிறாரே என்று சொல்லி கெட்ட எண்ணத்தோடு அவன் அதை பார்க்கிறான். அவன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்கள், அந்த பரிசேயன் உள்ளத்தில் ஓடின அந்த சிந்தையை கூட இயேசு பார்த்து விட்டார். அவன் சொல்லுவதற்கு முன்னாகவே அவர் அவனிடத்திலே சொல்ல ஆரம்பித்து விட்டார். பார், ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள் என்று சொல்லி அந்த ஊமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். அவனுக்கு சொல்லுகிறார், அவனுடைய இருதயத்தை மறைந்து விட்டார். அந்த பாவியானஸ்தனுடைய இருதயத்தையும் அறிந்து விட்டார். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். மெய்யான மனம் திரும்புதல் தான் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனம் திரும்புவது தேவனை பிரியப்படுத்தும். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய பாவம் செய்தான், ஆனாலும் அவன் மனம் திரும்பின போது ஆண்டவர் அவனை மன்னித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். பிசாசு ரெண்டு விதமாக ஜனங்களை ஏமாற்றுவான். சிலரை சொல்லுவான், நீ ஒன்றும் பெரிய பாவி அல்ல என்று சொல்லி ஏமாற்றி மன்னிப்புக்கு நேராக வராமல் தடுத்து விடுவான். அடுத்த பக்கத்திலே இன்னொரு பொய்யை சொல்லுவான், உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி. என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வருவதற்கு என்னை மற்றவர்கள் உற்சாகப்படுத்தின போது நான் நினைத்த ஒரு காரியம்தான், நாலாம் பெரிய பாவி, அங்கே அண்ணன் ரொம்ப நல்லவன், அவன் சிறு வயதிலிருந்தே பக்தி உள்ளவன், நாலாம் பெரிய பாவி என்று சொல்லிக்கொண்டு நான் ஆண்டவரிடத்தில் வராதபடிக்கு பிசாசு என்னை ஏமாற்றி வைத்திருந்தான். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை என்னை மன திரும்புதலுக்கு நேராகவும் ரட்சிப்புக்கு நேராகவும் என்னை நடத்தினர். பாருங்கள், பரிசேய மார்க்கம் அதாவது சுயநீதி நம்புகிறவர்கள் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடுகிறது மாத்திரமல்ல, தேவன் ஏற்றுக்கொண்ட பாவிகளை அவர்கள் நீதிமானாய் பார்க்க மறுக்கிறார்கள். அவன் சொல்கிறான், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று சொல்லி சொல்கிறான். ஆண்டவரோ அவளை ஏற்கனவே மன்னித்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். சுயநீதி நமக்கு இருக்கிறதா என்று இதனால் நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றவர்களை குறைவாகவும் நம்மை மென்மையாகவும் நான் நினைப்போம் என்று சொன்னால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் மன்னித்து ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை பாவி என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஒன்று அவன் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்கிறார், நாம் பாவம் செய்யவில்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கேட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு நீக்கி சுத்திகரித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் பார்க்கிறீர்கள் சொன்னால், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் என்று சொல்கிறார். அதாவது எல்லா பாவங்களையும் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படவில்லை. அது நடைமுறையிலே சிலர் இப்படி சொல்வார், எல்லாம் ஒன்றொன்றாக சொல்ல வேண்டும். அது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காரியம். எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது, எல்லாவற்றையும் சொல்லவும் முடியாது. இந்த ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அவள் தன்னுடைய மனதிலே மனம் திரும்பினாள் என்று ஆண்டவர் பார்த்து விட்டார். அவள் அவரிடத்தில் வந்து இந்த பாவம் செய்தேன் அந்த பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தாள் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான ஒரு காரியமாக இருக்கும் பாருங்கள். அதைத்தான் அந்த பரிசேயன் உணர முடியாமல் போகிறான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய பாவங்களை என்று பொதுவாக சொல்லப்படுகிறது, எல்லா பாவங்களையும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதே ஒன்பதாம் வசனத்திலே உன்னியவான் உன்னிலை கடைசியிலே சொல்கிறார், எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிற ஆண்டவருடைய அன்பு பாருங்கள். அவள் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னமே அவர் இருதயத்தில் மன்னித்து விட்டார். பின்பு 48 வசனத்திலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி வாயினாலும் அதை அவளுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். பாருங்கள், சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுடைய விசுவாசம் தான் ரட்சித்தது. பாருங்கள், பாவ அறிக்கையை நாம் நம்புவது அல்ல, பாவ அறிக்கை அதாவது பாவத்தை குறித்து மனம் திரும்புதல் தேவைத்தான். அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டுவது தேவைத்தான். ஆனாலும் முக்கியமாக நம்ம இரட்சிப்புகள் நடத்துவது நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம்தான். விசுவாசித்து மனம் திரும்பி விசுவாசிக்கும் போது நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது மன்னிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்வது தான்
தேவனை பிரியப்படுத்தும். அதன் அடிப்படையிலே தான் தொண்டு செய்ய வேண்டுமே தவிர, நாம் தொண்டு செய்வதனால் தேவனை பிரியப்படுத்துவது கிடையாது, தேவனை பிரியப்படுத்துவது கிடையாது. ஆண்டவருக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் கண்டிப்பாக, அதையும் நாம் பார்க்கிறோம். அது மூன்றாவது ஒரு காரியம், அதையும் நாம் படிக்கப் போகிறோம். இதே இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்காக அன்பினால் நிறைந்து ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த ஸ்திரீயோட காரியத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறாள். ஏன் கொடுக்கிறாள்? ஆண்டவர் சொன்னார், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவள் அதிகமாக அன்பு கூறுகிறாள், அதிகமாக மன்னிக்கப்பட்டது. பரிசேயனுக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கும், அவன் மனம் திரும்பவில்லையே, அவன் கேட்கவில்லையே, அதனால் அவன் அன்பு கூறவில்லை. பாருங்கள், அவன் அன்பு கூறவில்லை. அந்த ஸ்திரீ அதிகமாக மன்னிக்கப்பட்டாள், மனம் திரும்பினாள், மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள், தேவனிடத்திலிருந்து நீதியை பெற்றுக்கொண்டாள், அன்பை பெற்றுக்கொண்டாள். அந்த அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு அந்த அன்பை அவள் திரும்ப கொடுக்கிறாள். அதுதான் தேவனுக்கு பிரியம். அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்கிற போது நாம் ஏதோ ரூல்ஸ் இப்படி செய்யாமல் அதை விட அதிகமாகவே நாம் செய்ய விரும்புகிறோம். அன்பினால் நிறைந்து ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும். மனமகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், மனமகிழ்ச்சியாய் கொடுக்க வேண்டும். ஏதோ பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, வெறுமனே வெளிப்படையாக அல்ல, ஆண்டவருக்குள்ளாக மனமகிழ்ச்சியோடு காரியங்கள் செய்வதுதான். இந்த பரிசேனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என் கால்களுக்கு தண்ணீர் வார்க்கவில்லை, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை என்று சொல்லி மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதாவது 21 மைல் அவர் நடந்து வந்திருக்கிறார். பாருங்கள், அவர் ஒவ்வொரு இடங்களிலும் வல்லமையான விடுதலையின் ஊழியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். விடுதலையின் ஊழியம் அது சில சமயம் பல மணி நேரங்கள் கூட எடுக்கலாம். ஜனங்களை சொஸ்தப்படுத்துவது, வியாதியஸ்தரை சுகப்படுத்துவது, பிசாசுகளை துரத்துவது, பெரிய கூட்டமான ஜனங்களுக்கு அவர் ஊழியம் செய்துவிட்டு வந்திருக்கிறார். கால்கள் களைப்பாயிருக்கும், கால்கள் அழுக்காயிருக்கும். அந்த நாட்களிலே மண் ரோடுகள் தானே பொதுவாக. அந்த நாட்களிலே அவர்கள் கலாச்சாரத்திலே யாரெல்லாம் நம்முடைய கெஸ்ட் யார் வந்தாலும் விருந்தாளிகள், அவர்களுக்கு கால்களுக்கு தண்ணீரை கொடுப்பார்கள். அந்த வீட்டின் வேலைக்காரன் கால்களை போய் கழுவுவான். அதுமில்லாமல் அவர்கள் தலையெல்லாம் அங்கே தூசியாக இருக்கும், அதையெல்லாம் கழுவி நல்ல எண்ணெய் கொடுப்பார்கள், தலைக்கு அணைத்து முத்தமிடுவார்கள். அந்த கலாச்சாரம் நம்முடைய நாட்டில் அப்படி இல்லை, ஆனாலும் அவர்கள் நாட்டில் அப்படி இருந்தது. அதனால் தான் நிருபங்களிலே நீங்கள் பார்க்கிற போது ரோமர் 16 1 கொரிந்தியர் 16 2 கொரிந்தியர் கடைசி அத்தியாயத்திலும் பவுல் எழுதுகிறார், ஒருவர் ஒரு பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி அவர்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அதை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த காரியங்களை அவன் செய்யவில்லை. அவன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தது உண்மைதான், ஆனாலும் ஒரு நல்ல ஒரு விருந்தாளி என்று சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான ஒரு அன்பையும் கனத்தையும் அவன் கொடுக்க தவறினான். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு தன்னுடைய மதிப்பிற்காகவோ, தன்னுடைய பெருமைக்காகவோ, தன்னுடைய ஒரு நன்மைக்காகவோ அவரை அழைத்திருக்கலாம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுக்கவில்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம், எது தேவனை பிரியப்படுத்தும். வேதாகமத்திலே OC 6:6 ஒரு வசனம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே பலிய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 2 இடங்களிலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து வைத்திருங்கள், அதனுடைய அர்த்தம் என்னதென்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பாவிகளோடு சேர்ந்து அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த போது சொன்னார்கள். அப்போது அவர் சொன்னார், பலியல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். சீஷர்கள் கதிரை கொய்து தின்ற போது குற்றம் சாட்டின போது அதே சொன்னார், பலியல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். கருத்து என்னதென்று கற்றுக்கொள்ளுங்கள், அறியாமல் இருக்கிறீர்களே. வசனம்லாம் அவங்களுக்கு தெரியும். OC 6:6 அவர்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருந்திருக்கலாம், ஆனால் அதன் கருத்து, அதன் உள்ள அர்த்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளவில்லை. நீதிமொழிகள் 21 படிக்கிற 3 வசனத்திலே வழிபடுவதை பார்க்கலாம், நியாயம் நீதியும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம், இரக்கம் காட்டுவதே கர்த்தருக்கு பிரியம், அன்பாய் நடப்பதுதான் கர்த்தரை பிரியப்படுத்தும். அன்பினால் நிறைந்து ஊழியம் செய்ய வேண்டும். பெயரளவிலே ஏதோ நானும் தொண்டு செய்கிறேன், நானும் உழைக்கிறேன், நானும் கொடுக்கிறேன், கொடுக்கிற விஷயத்திலே புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காயம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்டேன். ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வருகிற காரியத்திலே 100க்கு 100 நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். நான் அதிர்ந்து போய்விட்டேன், ஆச்சரியமானேன். நான் அப்போது வேலை செய்து கொண்டிருந்தேன். அவருடைய அந்த பிரசங்கத்தை வெளிநாட்டில் உள்ள ஒரு ஊழியக்காரர் அவர் அந்த சாட்சி என்னை ஆச்சரியப்படுத்தியது. 100க்கு 100 ஆண்டவருக்கு எப்படி அவர் கொடுக்க முடியும் என்று யோசித்தேன். நானும் என்னுடைய வாழ்க்கையில தீர்மானித்தேன், ஆண்டவரே நான் 10% தானே உமக்கு கொடுக்கிறேன். நீர் என்னை எவ்வளவு நேசித்திருக்கிறீர், என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறீர். நானும் அன்பினாலே ரூலாக என்று சொல்லியால் யாரும் இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போதிலிருந்து நான் ஆரம்பித்தேன். 10% ஆகி கொடுத்து கொண்டிருந்த நான் 11%, 12%, 15%, 20% என்று சொல்லி நான் ஏற்றிக்கொண்டே சென்றேன். ஆண்டவர் கிருபையிலே நான் 100% அடையாவிட்டாலும் அதில் பாதையை அடைவதற்காண்டவர் எனக்கு
உதவி செய்தார். எல்லாரும் இப்படியே கொடுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அன்பினாலேயே செய்ய வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய சாட்சி உங்களுக்கு கொடுக்கிறேன். எந்த விதத்திலும் ஆண்டவர் எனக்கு குறைவு வைக்கவில்லை. ஆண்டவருக்கு கொடுப்பதனால் நாம் குறைந்து போவதும் இல்லை. வாருங்கள், ஆண்டவருக்கு நாம் கொடுத்து அவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 11 பவுல் கேட்கிறார், பதில் கொடுக்கும்படி அவருக்கு முந்தி கொடுத்தவன் யார்? அப்படி ஏதோ கொடுத்து அவருடைய பிரியத்தையும் அன்பையான வாங்கிவிடுவது அல்ல. அவரிடத்தில் வாங்கிதான் அவருக்கு கொடுக்கிறோம். அவருக்கு முந்தி ஒன்றை நாம் கொடுக்க முடியாது. ஆனாலும் அவர் நமக்கு செய்த இரக்கம், நன்மை, கிருபை இவைகளை நாம் நினைத்து பார்த்து அவருடைய அன்பை, மன்னிப்பை, நீதியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் தசம்பாகத்தை விட அதிகமாக கொடுக்க முடியுமோ, வசதிகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அன்பினால் ஏவப்பட்டு கொடுக்கிற போது பாருங்கள், அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் 50%, 100% கொடுத்தவர்கள் இன்றைக்கு தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அநேக சபை கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், அநேக விசுவாசிகள் 10% கூட கொடுப்பது கிடையாது. மெய்யாகவே அவர்கள் தேவனை நேசிக்கவில்லை என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். ஒரு பழைய ஏற்பாட்டு அளவில் கூட ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதவர்கள் இன்னும் ஆண்டவரிடத்திலே அன்பை சரியாக செலுத்தவில்லை. ஆண்டவர் உதவி செய்வாராக. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் தங்களது தசம பாகத்தை ஒழுங்காக கொடுப்பதற்கும் அதற்கும் அதிகமாகவே கொடுப்பதற்கும் அன்பினால் ஏவப்பட்டு ஏதோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அவரிடத்திலே அன்பினாலே. பாருங்கள், 1 19:14 தாவீது தேவனுக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு இப்படி சொல்கிறார், பாருங்கள், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கறதற்கு திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம்? நான்லாம் யாருப்பா? இவ்வளோ பெரிய ஒரு ஷெப்பர்டாக இருந்தேனே, நான் இவ்வளோ கொடுக்கறதுக்கு எனக்கு திராணி எப்படி வந்தது? இந்த மனப்பூர்வமான ஒரு இருதயம், சந்தோஷமான இருதயம் எப்படி வந்தது? என் ஜனங்கள் ஏமாத்திரம், ஜனங்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். தலைவன் கொடுப்பதை பார்க்கும்போது ஜனங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். சொல்லிவிட்டு இதெல்லாம் ஏமாத்திரம் எப்படி நடந்தது? எல்லாம் உம்மால் உண்டானது. பாருங்கள், அப்படிப்பட்ட நன்றி உள்ள இருதயம், அன்பின் இருதயம் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் உம்மால் உண்டானது. மது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பினால் நிறைந்து ஊழியங்களை செய்ய வேண்டும். மனதுருக்கத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியம் அதுதான். ஏதோ நாம் கடமைக்காக வந்தோம், ஏதோ செய்தோம், நம்முடைய வேலை முடிந்தது என்று சொல்லி செய்யாதபடிக்கு நாம் கொடுக்கிற காரியத்திலே, கொடுக்கிற அந்த பணத்திலே, நாம் கொடுக்கிற அந்த கிரியையிலே தேவன் மேல் உள்ள அன்பு இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த பரிசையின் விருந்தை கொடுக்கிறான், ஆனால் அதிலே அவன் அன்பை கலக்கவில்லை, விசுவாசத்தை கலக்கவில்லை. அந்த சகோதரி பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுகிறாள். வெறும் பரிமள தைலம் அல்ல, அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றியிருக்கிறாள். பாருங்கள், அதைதான் ஆண்டவராக இயேசு பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்கள், இவருடைய எல்லா பாவங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவர் மன்னித்து விடுகிறார். அவருக்கு தெரியும், நான் மன்னிப்பை இவளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் ஜனங்கள் என்னை குறித்து முறுமுறுப்பார்கள், சொல்லுவார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் நாம் பார்த்தபடி அவர் மனுஷனை பிரியப்படுத்துவதை விட தேவனை பிரியப்படுத்தினார். பாருங்கள், தைரியமாக 48 சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ கூட சாப்பிட்டவங்களாம் கேட்குறாங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் இயேசு அதை பொருட்படுத்தவில்லை. அவர் மனுஷரை பிரியப்படுத்த விரும்பவில்லை, தேவனை பிரியப்படுத்தினார். சிறிய பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசமே ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்கிறார். இதைத்தான் ஆண்டவராக இயேசு செய்தார். யோவான்ஸ்நானன் செய்தான், கர்த்தரை பிரியப்படுத்தினான். அவனுக்கு இருந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவருடைய அந்த யுகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, மனுஷரை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்தினார். நாம் தேவனுக்கு கொடுக்கிற காரியமோ, தொண்டு செய்கிற காரியமோ, ஊழியம் செய்கிற காரியமோ, அன்போடு செய்கிற போது அந்த தசம்பாக உதாரணத்தை நான் சொன்னது போல நம் அளவுக்கு அதிகமாக நாம் செய்வோம். சிலர் கேட்பார்கள், என்ன 1 டெய்லி ஜெபிக்கணுமா, டெய்லி 1 பைபிள் படிக்கணுமா என்று சொல்லுவார்கள். அப்போது நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்ன டெய்லி 1 சாப்பிடணுமா, டெய்லி தண்ணி குடிக்கணுமா, டெய்லி உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாமே நமக்கே தெரியும், கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். கடமைக்காவது நாம் அதை செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கடமையை விட அதிகமாக அன்பினாலே, ஒருவேளை ஆரம்பத்தில் ஒரு கடமையை போல நீங்கள் செய்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அன்பை நாம் கலக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அன்பு கலந்திருக்க வேண்டும். நாம் செய்கிற ஊழியத்திலே அன்பு கலந்திருக்க வேண்டும். நாம் கொடுக்கிற கொடுத்தலே அன்பு கலந்திருக்க வேண்டும். அதைத்தான் அந்த ஏழை விதவின் கதையிலே பார்க்கிறோம். அவள் 2 போட்டாள், ஆனால் அவளுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டாள். ஆண்டவர் அவளிடத்தில் பிரியமாயிருந்தார். 2 Corinthians 9 நாம் வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிற நேரத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். முதலாவது மனுஷரை பிரியப்படுத்துவதை
நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துவது முடியாத ஒரு காரியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை பிரியப்படுத்துவது கடினமாக தோன்றினாலும் அது சாத்தியமான ஒரு காரியம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கிற அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பையும் அவர் கொடுக்கிற நீதியும் அவர் தருகிற அன்பையும் இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மூன்றாவது காரியம், அவர் நமக்கு மன்னித்தபடினாலே, அவர் நம்மை நேசித்தபடினாலே, அவர் நம்மை நீதிமான் ஆக்கினபடினாலே, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தபடினாலே, அவர் மேல் அன்பு கூர்ந்து, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுகிற அன்பு கூர்ந்து எப்படி அந்த சகோதரி அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள், கண்ணீரெல்லாம் நினைத்தாள், எண்ணெய் வார்த்தாள், அந்த பரிமள தைலத்தை பூசினாள். அப்படியாக அன்பினால் அவள் செய்தது போல நாம் அன்பினால் எவப்பட்டு செய்யும்படியாக ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் மேல் அன்பு கூறுவதையும் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் வாசித்து கேட்ட தியானித்த இந்த வசனங்கள் மூலமாக என்னோடும் என் சகோதர சகோதரிகளோடும் நீங்கள் இடைப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுஷரை எல்லாம் உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு கொடுக்கிற இலவசமான மன்னிப்பையும் விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த நீதியை ரட்சிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் அன்பினால் ஏவப்பட்டு நாங்கள் செய்ய, அன்பின் அடிப்படையிலே நாங்கள் செய்ய, உம்முடைய அன்பு எங்கள் இருதயங்களை நிரப்பட்டு ஆளுக செய்யட்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட உதவி செய்யுங்க. மற்றவர்களை நியாயம் தீர்த்து குற்றப்படுத்தி தள்ளிவிடாதபடி அவர்களை நீர் பார்க்கிற விதமாக பார்க்க எனக்கும் என் சகோதர சகோதரர்களுக்கு உதவி செய்ய. கேட்ட இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதற்காக சொல்கிறோம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.